நம்முடைய பாரம்பரிய மருத்துவமானது மக்களோட வாழ்க்கை முறையோடு தொடர்புடையது, மக்களோட ஆன்மீக வாழ்க்கையோடு தொடர்புடையது, சுற்றுச்சூழலோடு தொடர்புடையது. இந்த விதமான உன்னத காரணங்கள்னால தான் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் இன்றைக்கி உலகெல்லாம் போயிட்டுருக்குது. பாரம்பரிய முறைப்படி அவங்க வைத்தியம் பண்ணுறதுடைய சிறப்புத்தன்மை என்னென்னு கேட்டால் அப்படின்னம்னா, இது வந்து மக்கள் முதல்ல சந்திக்கக்கூடிய மருத்துவர்கள் அவங்க தான் ஒன்று. இரண்டாவது ரொம்ப பொருள் செலவு இல்லாதது. மூன்றாவது பார்த்துட்டு அப்படின்னம்னா, அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த உத்தியானது மிக எளிமையான உத்தி. நம்ம சாதாரண சிறு சிறு புண்ணுக்கு கூட என்ன பண்ணும் அப்படின்னா, பயந்து நடக்கக்கூடிய நம்ம சமுதாயம் ஒரு எலும்பு முறிஞ்சிட்டுனா எந்த அளவுக்கு பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயச்சூழல் இல்லாமல் ஒரு வீட்டுச்சூழல் மாதிரி இருக்கக்கூடிய வைத்திய முறை வந்து இந்த பாரம்பரிய எலும்பு முறிவு சிகிச்சை முறை ஆகும். அவங்க மேற்கொள்ளக்கூடிய சில மருத்துவ வழிமுறைகள் இருக்குது. உதாரணம் சொல்லப்போனால், ஒரு எலும்பு முறிவு எடுத்துட்டோம்னா அதில் நான்கு விதமான வழிமுறைகள் இருக்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, முதல்ல முறிஞ்ச எலும்புகளை சரி செய்கிறது. ரெண்டாவது, சரி செய்த எலும்புகளுக்கு சுற்றி தைலமோ அல்லது பற்று போட்டு கட்டுறது. மூணாவது, அதுக்கு ஒரு சீலி அல்லது மூங்கில் சப்பை இதை வச்சு அந்த அளவு பிரகாரம் கட்டுறது. நான்காவது, சுற்றி துணி கட்டுறது, தொங்க விடுறது. ஸோ இந்த வழிமுறைகள் இருக்குது. இந்த வழிமுறைகளுக்கும் நவீன வைத்திய வழிமுறைகளுக்கும் என்ன ஒரு சிறப்புதுன்னு கேட்டோம்னா, இந்த பாரம்பரிய வைத்திய முறைகள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க அந்த முறிஞ்ச எலும்பு நோயாளிகளை வர வைக்கிறாங்க. வர வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப அது இந்த சேர்வு செஞ்ச இடம் சரிவர இருக்குதா, அந்த முறிஞ்ச பகுதி சரிவர அவங்க சேர்ந்து சேர்ந்துருக்குதா, வேறு ஏதாவது புண்ணு இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது இடர்பாடுகள் அந்த கைப்போதா எந்த பகுதியை முறிஞ்சிருக்கோ அந்த பகுதியில் இருக்கான்னு சொல்லி பார்த்து அதை திரும்பவும் சரி செய்திருக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து இந்த பாரம்பரிய எலும்புகள் இருக்குது. விவேகானந்தா கேந்திரா இயற்கை வள அபிவிருத்தி திட்டமும் மத்திய அரசு ஆயுஷினுடைய துறையில் சிசிஆர்எஸ் துறையினுடைய இணைந்து நமது இந்த நாட்டுப்புறத்தில் உள்ள எலும்பு முறைகளை பற்றி, வர்ம சம்பந்தமான தொடர்புகளை பற்றி சேகரிக்க வேண்ட நோக்கத்தோடு கடந்த பல வருஷமாக நம்ம செயல்பட்டுருக்கிறோம். அதில் வந்து இப்போ எலும்பு முறிவு எடுத்துகிட்டோம் அப்படின்னம்னா, பல்வேறு விதமான வகைகள் இருக்கும் கிடையாது. அனைத்து வகைகளையும் நம்ம ஒருங்கிணைத்து பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரக்கூடிய எலும்பு முறிவை மட்டும் மையமாக வைத்து எப்படி இந்த பாரம்பரிய வைத்தியர்கள் சிறப்பான அவங்களுக்குள்ள தனித்துவமான அணு ரீதியான உத்தியை பயன்படுத்தி அந்த எலும்பு முறிவை சரி செய்கிறார்கள், சிகிச்சை அளிக்கிறார்கள் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி இந்த திட்டமானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் பார்க்கக்கூடிய ஒரு எலும்பு முறிவு தான் இந்த கை எலும்பு முறிஞ்சு சொல்லக்கூடிய கோழி கழுத்து முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறிவு. இது ஆங்கிலத்தில் வந்து கோலிஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, ரிஸ்ட் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, அல்லது டிஸ்டஸ் ரேடியஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. உட்காந்து பழக்கத்தில் போனால் கோலிஸ் ஃப்ராக்சர்னு சொல்லக்கூடிய அழைப்பு தான் ஆங்கிலத்தில் வழக்கில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு முறையோட பெயர். இது ஏன் கோழி கழுத்து வச்சுருக்கிறோம்னா, கோழியினுடைய கழுத்து பகுதியானது எல்லா திசையிலும் திரும்பக்கூடியது. அதே மாதிரி இந்த கையானது எல்லா பக்கமும் திரும்பக்கூடியது ஒன்று. இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் கோழியினுடைய கழுத்தை திருக்கப்படும் பொழுது அங்கே முறிவு ஏற்படுது. அதே மாதிரி தான் இந்த பகுதியில் வரக்கூடிய எலும்பு முறிவும் ஒரு குறிப்பிட்டமான ஒரு பகுதிகளில் அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுதோ அல்லது திருக்கம் ஏற்படும் பொழுதோ முறிவுக்கு சந்தர்ப்பம் ஆகுது. இன்றைக்கி ஒரு சைக்கிள் தடுமாறி இப்போ சைக்கிளில் போய்ட்டுருக்கும் கீழே விழும்போதோ அல்லது உயரமான இடத்துலேருந்து பலமாக கீழே மழுக்கட்டாயமாக அழுத்தி விழப்படும் பொழுது இந்த கை அழுத்தத்தினால் அந்த முறிவு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கோழி கழுத்து வருமத்துக்கு பார்த்துட்டோம்னா அது என்னென்ன குறிகுணங்கள் இருக்குங்கிறது தெரியும், என்னென்ன குணங்கள் அதில் இருக்கும் கோழி கழுத்து வருங்களா. இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஒரு எலும்பு முறிஞ்சு இந்த எழுந்த பகுதியில் எலும்பு முறிஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அதில் வந்து முதல்ல அந்த இடத்துல வலி இருக்கும், தாங்க முடியாத வலி இருக்கும், தொடு வலி இருக்கும். அடுத்தில் பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கும். மூன்றாவது, அந்த முறிஞ்ச பகுதியானது ஒழுங்கற்று ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு பகுதி புறப்பக்கம் வீக்கமாகவோ அல்லது அகப்பக்கத்தில் கொஞ்சம் குழி விட்டுறோ ஒழுங்கற்ற வலைவுலாக இருக்கும். மூன்றாவது, நான்காவது எடுத்துகிட்டு அப்படின்னம்னா, அந்த பகுதி சரிவர செயல்பட முடியாது, திருப்ப முடியாது, வளைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, முற்றிலும் செயலிழந்து போயிருக்கும். ஐந்தாவது, அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான சூடு இருக்கும், உஷ்ணம் இருக்கும். ஸோ அந்த அஞ்சு குறிகணங்களானது இந்த கோழி கழுத்து வருமுன்னு சொல்லக்கூடிய அந்த வருமத்திலேயோ அல்லது இந்த கோழி கழுத்து முறிவில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறிகணங்களாகும். இந்த முன்னங்கையிலிருந்து ரெண்டு விதமான எலும்புகள் இருக்குது. ஒன்று ஆரை எலும்பு, ரத்தின எலும்புன்னு சொல்லுவோம். ஆரை எலும்புன்னு சொல்லக்கூடியது வந்து ரேடியஸ் சொல்லக்கூடிய ஒரு எலும்பு. ரத்தினி எலும்புங்கிறது அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு. இந்த ரெண்டு எலும்பில் இந்த ஆரை எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பினுடைய கீழ் அந்தம், கீழ் அந்தத்தில் ஏற்படக்கூடிய முறிவு தான் அந்த கோழி கழுத்து முறிவு. ஸோ இந்த பின்பக்கத்தில் ஆரை எலும்பில் கீழ் அந்தத்தில் ஏற்படக்கூடிய இந்த முறிவை, அந்த நகண்டு போன எலும்பை எப்படி திரும்ப அந்த பழைய இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு அதை எப்படி சிகிச்சை அளிக்குங்கிற அந்த முறை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய இந்த வைத்தியர்களுடைய ஒரு உத்தியாகும்.